ஜெருசலேம் அங்க உள்ள ஒரு தேவாலயம் அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு அது காணிக்கை பெட்டி ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம் அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல் ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார் அங்க உட்கார்ந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார் சீடர்களும் அந்த ஜபத்துல கலந்துகிட்டாங்க வழிபாடு முடிஞ்சது இயேசு உட்கார்ந்திருக்கிறார் காணிக்கை பெட்டியில காசு போடுறவங்களை கவனிக்கிறார் சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர் வரிசையா வந்தாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க அதுக்கு மத்தியில வயசான ஒரு அம்மா அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போறாங்க இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார் ஒரு கேள்வி கேட்டார் இப்போ இந்த காணிக்கை பெட்டியில நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போறத நீங்க கவனிச்சிங்க இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில ரொம்பவும் அதிகமா காசு போட்டது யார் அப்படினு கேட்டார் முதல்ல வந்தாரே ஒரு பெரிய மனுஷன் அவர்தான் அதிகமா போட்டார் அப்படினார் ஒருத்தர் மூணாவதா வந்தவர்தான் அதிகமா போட்டார் நான் கவனிச்சேன் அப்படினார் இன்னொருத்தர் இப்படி ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க கடைசியா இயேசு சொன்னாராம் இன்றைக்கு அந்த பெட்டியில அதிகமா காசு போட்டவங்க அந்த வயசான அம்மாதான் அப்படினாராம் சீடர்களுக்கு ஒண்ணும் புரியல அந்த அம்மா ரொம்ப ஏழை ஆச்சே அவங்க எப்படி அதிகமா காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கறது அவங்க சந்தேகம் இயேசு விளக்கினார் நிறைய பேர் வந்தாங்க நிறையவே காசுகள் போட்டாங்க அது உண்மைதான் ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா வந்தாங்க தன்னுடைய காசு பைய திறந்தாங்க அப்படியே கொட்டுனாங்க அதுல இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான் அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில விழுந்துட்டது மத்தவங்க எல்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில போட்டாங்க ஆனா இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு அதனால அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவுல அதிகம் அப்படின்னார் விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான் அதை அடையறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார் உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதிச்சு அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதுல உள்ள கருத்து இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக ஏழைகளுக்காக ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம் உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் டாக்டர் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸில் வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரே அசதியாக இருக்கு என்னை சோதிச்சு பாருங்க ஆலோசனை சொல்லுங்க ஏதாவதுன்னார் டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார் இதோ பாரு உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு நீ எவ்வளவு சீக்கிரமா ஆபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி ரொம்ப கண்டிப்பானவர் அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனால் அப்படியே அடியோட மாறிடுவார் அங்கே போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையாக அவர் விளையாடிக்கிட்டு இருப்பார் அலுவலக சமயத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை முதுகில் அவர் உட்காந்துருப்பார் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் குழந்தை உட்காந்துருக்கும் அவர் குதிரை மாதிரி போயிட்டு இருப்பார் இது எப்படிங்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியாக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னார் அது என்னங்க உங்கள் சட்டப்பயிலியாக இருக்குது மனசு அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படி இல்லைங்க இது ஒரு பயிற்சி மனப்பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார் இப்படி சமயம் பார்த்து மனசை தனியாக வச்சுவிட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டராக இருக்கலாம் அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் வக்கீலாக இருக்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா மனசோட சேரப்படாதான்
அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுடணும் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எரிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான், எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடி மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லற சரியாக இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படித்ததையெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்தில் மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால் தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். யந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சி போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா. ஏன் தாத்தா ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமாக இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும், இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா, நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்குறார். ஒரு ஏரி ஓரமாக ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கை காலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துருவார், ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேறு புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும், உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார், காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கேருந்து காசு கண்ணில் போட்டுட்டுது, அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார், நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சுருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார், ஆண்டவா இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஊற்றிக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திவிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம், உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்கள், அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாரான். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். 1 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினப்பில், அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாரான்.
இவர் மறுபடியும் 100 ரூபாய் கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம். 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன். உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு அவர் என்னை ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்க தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமான்னு, அதுவும் தெரியும்னார். உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்போதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம எல்லாருமே அப்படிதான். எதிரில் நிக்கிறது யாருங்கிறது தெரியும், நாம யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம யார், இந்த கேள்விக்கான பதில தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க வந்து கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார். நாம ஏன் கடவுளை படைச்சோம், அது ஒரு நழுவல் முயற்சியா, அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா. இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க. கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறதில்ல. ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா, கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா, போருக்கு போறவன், துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன், நோய்படுக்கையில் விழுந்தவன், இவங்க தான். நாம் அனுபவத்திலேயே பார்க்குறோம் இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனித்து பாருங்கள். பரீட்சை எழுத போகிறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்தில் சிக்கிக்கிட்டவன், இவங்கெல்லாம் தான். தேர்வில் வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறதில்ல, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்ல. ஏன் இப்படி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலிருந்து நழுவி போகிறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியாக நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்கிறது இல்லை. புத்தருடைய வழி என்ன தெரியுமா, அந்த வழியில் கடவுளும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான், அதாவது கடவுள்கிட்டேருந்து மனிதனையும் மனிதன்கிட்டேருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா, கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உங்களை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்களே வந்து கடவுள் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால் நமக்கு தேவை வந்து உள்முக பயணம். நான் யார் அப்படிங்கிற கேள்வியோடு உள்ளே போகணும். அங்கே போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்கே யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவங்கிறதுல ரெண்டு வகை உண்டு. ஒன்று தத்துவம், இன்னொன்று மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா, கேட்குறவங்களுக்கு புரியக்கூடாது, அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னென்னா சொல்கிறவங்களுக்கும் புரியக்கூடாது. அந்த வகையில் பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம் தான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான், அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிகிட்டே இருக்கிறான். தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார். இவனை பார்த்தார், என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்குது, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான். அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான். சன்னியாசி பார்த்தார், என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டார்.
அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன், இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சுருக்கலாமே, ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறது நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் உயர்வாகவே சிந்திக்கணும். அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரியோர் வாக்கு. இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதை பாருப்பா, பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துவிடுறியா அப்படின்னு கேட்டான். சரி, நான் புள்ள ஒரு பையன் கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சன் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான். அவனோட புள்ளை மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவங்கிட்ட, இதை பாரு, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா, நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த பையன் பிடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன், பதிலுக்கு அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பாக்காரன் திரும்பி வந்தான். உள்ளே சொன்னான், அப்பா, உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பாக்காரனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனு. ஏன்ப்பா அரைஞ்ச, பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசாக ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னா. ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார், மௌன குரு, வாயை திறக்கிறது இல்லை. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். திரு திருன்னு முழிக்க ஆரம்பித்தார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார், தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார், அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம், தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்னன்னாராம். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்டே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினாராம். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை நாங்கள் பார்த்துட்டு வரோம்
அப்படின்னாராம். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இவர் விவரமாக சொன்னாராம், உங்கள் குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது, அடே பாவிகளா எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போய்டுறோம். அவங்க பேச்சு செய்கை பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறது இல்லை, அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னார். ஒரு பெரிய நினைவு மண்டபம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கள்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகியிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க. அங்கேருந்த உண்டியெல்லாம் நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க. பணம் கெடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பித்தான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டால் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நமக்குள்ளே சமரசமாக இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்கிற அப்படின்னார் அப்பா. சரி நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதையை எழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான், ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதையை ஒரு சாலை ஓரமாக புதைச்சான், கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க, இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சுட்டுது, நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. வர வர கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டுது, உண்டியலில் பணம் நிறைய சேர்ந்துட்டுது, நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான், பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது, எப்படிடா இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரித்தார். அப்பா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான், நீங்கள் கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னான் பையன். அது எப்படிடான்னு விசாரித்தார். அப்பா நீங்கள் ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க, அதை எடுத்துக்கிட்டு வந்தேன், வர்ற வழியில் அந்த கழுதை செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன், அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன், கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன், மகான் ஒருத்தர் சமாதி ஆகிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்போதாண்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ, ஏற்கனவே நம்ம ஊரில் நாம் கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம்,
மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரா அப்பா. முட்டாள் ஜனங்களை நினைச்சு அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம். மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான். ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது வழக்கம். ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உக்காந்தேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி என் மேஜையில் வச்சுருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசாக வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா. சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து, அது எப்படிறா அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவாக என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து அதிகமாக இந்தியாவை விட்டு வெளிநாடு எதையும் இதுவரை பார்க்காதவன். இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் முதல் தடவையாக உங்கள் ஊருக்கு வந்திருந்தேன், சில காலங்களுக்கு முன்னால். இப்பொழுது ரெண்டாவது தடவையாக இங்கே வர்றேன். இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தேசிய தின மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்று நானும் அந்த தொலைக்காட்சியிலே அந்த அணிவகுப்பு எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்பட்டால் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய வியாதியை கூட விரட்டி போடலாம் அப்படிங்கிறது மாதிரி நிரூபித்திருக்கிறீர்கள். அதனால் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இது மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னோட வந்திருக்கிற பெரியவர்கள் பேசி பழக்கம். நான் வந்து அதிகமாக கூட்டம் அதிகமான கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் ரேடியோவில் ஒரு 20-25 வருஷம் பேசியிருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு எதிரில் கூட்டமே இல்லாமல் பேசி தான் பழக்கம். அது வெறும் மைக்கு மட்டும் இருக்கணும், எதிரில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படியே ரேடியோவில் பேசி பழக்கப்பட்டதுனால ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கூட்டம் இல்லாமல் எனக்கு இப்போ கூட நீங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டால் ரொம்ப நல்லா பேசுவேன். நீங்கள் வெளியில் இருந்துட்டு கேட்கணும், ஏன்னா அப்படியே பழகி போச்சு. இருந்தாலும் இதில் எனக்கு என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன். இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க, எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள். அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி. அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா, மொத வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும், கேச்சுன்னா அது போதும் அப்படின்னு அதுக்கு முடிச்சுக்கோன்னு அர்த்தம். அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம். கொஞ்சம் பெரிய ஹைஸ்கூல்னா யாராவது பசங்க 2-3 பேர் கொட்டாவி விடுவாங்க, அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம். கல்லூரின்னா விசில் அடிப்பாங்க யாராவது ஒருத்தர் 2 பேர். இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள், முதியோர் இல்லம், பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாம் 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவங்க கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, காது கேட்காது. அது எனக்கு அப்புறம்தான் தெரியும். பேசி முடிச்சுட்டு இறங்கி போனால் அந்த முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவர் நாற்காலில், என்ன சார் முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படிம்பார். அப்படிவார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, அதான் இறங்கி வந்தீங்கல்ல அப்படிவார். அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில். இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்குங்க, காதை திறந்து வச்சுக்கிட்டு. அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு இது கொஞ்சம் இது பேசுகிறதும் என்ன, சில பேருக்கு என்னென்னா பேச்சு மைக்கை பார்த்ததும் எனக்கு எப்போ நேரம் காலம் தெரியாது, முடிக்கிறதுக்கு தெரியாது. அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம். நான் கூட இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நண்பர் சுபாஷன் ஒருத்தர் வந்திருக்கார், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ லேசாக தலையை சொறி நான் முடிச்சுக்கிறேன், என்ன கடிகாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் எப்போ ஆரம்பிக்கிறேன் எப்போ முடிக்கிறேன்னு தெரியாதுன்னு சொன்னேன். இதே மாதிரி கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு, நீ
முடிக்கணும்னு தோன்றப்ப தலையை சொரியா நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெரியவர்களே தாய்மார்களேன்னு உடனே தலையை சொரிஞ்சார். என்னையா அது உள்ளேன்னா, இல்லை இது தலை அரிக்குது அதனால் சொரிகிறேன், நீ வந்து அது அது வேறு மாதிரியாக சொல்லுவேன்னு சொன்னார். அப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சுருக்கேன் எதிரில், அவர் இன்னும் தலைக்கு கையை கொண்டு போகல. முதல் வரிசையில் உட்கார வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது. அது பேச்சாளர் ஒரு பேச்சாளர் அவர் பாட்டு பேசிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கார். பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் புரியல, நேரங்காலம் தெரியல. அவருக்கே தோணி ஒரு கட்டத்தில் அந்த பேசுகிறவருக்கே, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு, எவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, இந்த கை கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாராம். அப்போ கோபமாக ஒருத்தர் எழுந்திருச்சு, ஏயா கடிகாரத்தை தான் மறந்தேன், பின்னாடி மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். அப்போ தான் தெரியுது அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான், போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி ஆகிடும், என்ன கடிகாரமும் கிடையாது. அது மாதிரி வந்து பேசுகிற பேச்சு வந்து, ஏன்னா பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும், அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அவங்களெலாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு 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 இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடியிருக்கான், வேலையே கிடைக்கல, உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான், யாரும் வேலை கொடுக்கல, தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான். அப்போ ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்குறான், ரயிலே வரல, என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அப்போ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், ஒரு திடலில் கூட்டம், பெரியவர் பேசிகிட்டு இருக்கார். நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுட்டு வருவோம், இனி ரயில் வர்ற பாட்டை காணும், அப்புறம் வந்து தலை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால், ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார், தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். இவன் போய் உட்காந்து கேட்டான், இந்த இளைஞன் ஒரு மணி நேரம் கேட்டான், 2000 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே முடிஞ்சு கூட்டம் முடிஞ்சது, கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு, அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரே அவரை போய் இவன் சந்தித்தான், இளைஞன், ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன், தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தேன், ரயில் வரலை, அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டது, நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன், ஒரு மணி நேரம் கேட்டேன், கேட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன், நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை, இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம், இப்படி தான் இருக்கணும், சரி அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார். இப்போ உங்கள் பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான். ஒரு 2000 பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும், நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா. அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும், அது வந்து எப்படியோ வந்தால் போகிறோம், இப்போ எங்கள் பேச்சை கேட்டுட்டு அந்த ரகத்தில் வந்தாலும் சரி தான், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அது பண்ணுறது. இதில் என்னென்னா, இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள், அதை பற்றி சொல்லுவாங்க. நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க. பேச்சாளர்கள் என்னென்னா, சில பேர் தெளிவாக, அதாவது தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க, குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு. குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா, சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும். அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள். பேச்சாளர் இருக்கா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடலில், அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன், அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான், அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில் எத்தனை ஆடு பாருக்கு அப்படின்னா, அப்போ அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறவன் சார், எதையும் தெளிவாக கேட்கணும், நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்குது அப்படின்னா, சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் 50 தான் இருக்குது அப்படின்றான். என்ன ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடுலாம் எவ்வளவு புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார், மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா, க
கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும், சரி வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும், ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான். அடுத்து சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடுலாம் சார்? திருப்பி திருப்பி சொல்ல தெளிவாக கேளுங்க. கருப்பாடா வெள்ளாடான்னா, கருப்பாடு தினம் 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அதுவும் 5 லிட்டர் தான் கறக்கும். அப்புறம் இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல, ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். அப்புறம் எதுக்கு பிரித்து பேசுகிறேன், ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறேன்னு இருக்காரு. ஆ, அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்னா, சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா, இப்போ என்ன பேசுனா தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ எதுக்கு இந்த அறிகுறியை சொல்கிறேன்னா, நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும். ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க, அவங்க கொஞ்சம் அவங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்பி வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துக்குவாங்க, அதுதான்.